சுற்றளவு பார்த்தோம். அதே போல இன்றைய தினம் வந்து எல்லா பாடங்களும் முழுமையாக பார்க்கல, அதோட இன்ட்ரொடக்ஷன் என்ன, ஒரு அறிமுகத்தை அப்படின்னா என்ன, அதை எப்படி காணுங்க அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். சில அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம வந்து சூத்திரங்கள் என்ன, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சூத்திரங்கள். சூத்திரங்கள் நம்ம படிக்க போறோம். அவ எல்லாரும் என்ன தயாராகி கொள்ளுங்க. சூத்திரங்கள் அப்படின்ற பாடத்தை தான் நம்ம இன்றைக்கு என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். பாருங்க நல்லா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஸ்கிரீன்ஷாட் ஸ்டாப் பண்ணுவேன். ஓகே, யூனிட் கேட்டிருக்காங்க. ஓகே, யூனிட் கேட்டிருக்காங்க. யூனிட் வந்து 23, கிரேட் 10ல ஒரு பேசிக் மெட்ஸ் கிளாஸ் தான் இது. யூனிட் வந்து 23வது யூனிட். ஓகேயா, 23வது யூனிட். ஓகே, நம்ம இப்ப என்ன செய்வோம், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது நம்ம என்ன செய்ய போறோம், இதுல சூத்திரங்கள பாடத்தை படிக்க போறோம். என்ன சரி, இது விஷயம் என்னன்னா நீங்க எனக்கு செக் பண்ணுங்க. அதே போல நான் பேசக்கூடிய வாய்ஸ் மற்றும் வீடியோல நல்லா கிளியரா தானே விளங்குது, நல்லா விளங்குது அப்படின்றாக்கள் கையெழுத்துங்க பார்ப்போம். ஓகே, எஸ் ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல வந்து பாருங்க, சூத்திரங்கள்ன்ற பாடம் வந்து மிகவும் ஒரு லேசான பாடம். என்னன்னு சொன்னா, இது வந்து இந்த சூத்திரங்கள் தெரிஞ்சிருந்தா தான் ஏனைய கூட்டல் விருத்தியோ, அதே போல ஏனைய எந்த பாடமா இருந்தாலும் அது என்ன செய்ய தெரியணும், நமக்கு என்ன செய்ய தெரியும், செய்ய வரும். உதாரணத்துக்கு இது ஒரு சமன், சரியா? நீங்க இத எப்போ ஞாபகம் வச்சுக்கணும், இங்கால சமனுக்கு இங்கால ஒரு விஷயம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு கூட்டிப்பாடு இருந்துச்சுன்னா, ஒரு இலக்கத்தோட ஒரு இலக்கம் கூட்டிப்பாடு இருந்துச்சுன்னா, சமனுக்கு அங்கால போச்சுன்னா அந்த அந்த இலக்கம் என்ன செஞ்சப்படும், கழிச்சுப்படும், அந்த அடையாளம் மறை அடையாளமா மாறும் என்ன. அதே போல சமனிக்குங்கால ஒரு இலக்கம் வந்து பெருகிப்பட்டு கொண்டு இருந்துச்சுன்னா அது அப்படியே அங்கால போன எப்படி வரும், பிரிச்சுப்படும். இப்ப சமனுக்கு அங்கால மட்டும்தான் இலக்கத்தை கொண்டு போறோம் எடுத்துட்டு வரையில மீண்டி இல்ல, அங்கால இருந்து இங்கால எடுத்துட்டு வரும். அதே போல இங்கால பெருக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம் வந்து சமனுக்கு இங்கால வந்துச்சுன்னா என்ன செய்யப்படும், பிரிச்சுப்படும். விளைஞ்சா இதான் ஒரு அடிப்படை. என்ன சமன், கொஞ்சம் நில்லுங்க. ஓகே, இதுல வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அம்மா சுட்டி கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். சரி, நம்ம முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்போம். சரியா, இப்ப அதே போலதான் இதுல நான் உங்களுக்கு எழுவாய் மாற்றம் என்ன, எழுவாய் மாற்றம் சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் சின்ன ஒரு கேள்வி ஒன்று நான் செய்தேன், சரியா? உதாரணத்துக்கு 2 சக 3, ஓகே, 2 சக 3 சமன் 8 சக 3, ரைட்டா? இப்ப உங்களுக்கு விளங்கிச்சா இதுல, இதான் இதுல சமன்பாடு, சரியா? உதாரணத்துக்கு இதுல வந்து இந்த 8 எழுவாயாக்க சொல்லியிருக்காங்க, அதாவது 8 சார்பில் திரட்டணும் என்ன 8, அதாவது இப்ப உதாரணத்துக்கு ரெக்யூஸ்ட் பண்ண தண்ணி பாட்டுங்க, படிக்க ஆர்வம் இல்லாதாக்க என்ன செய்யுங்க, நீங்க ரிமூவ் ஆகுங்க, இல்லாட்டி என்ன லெஃப்ட் போங்க, நான் ரிமூவ் பண்ணுவேன், சரியா? இப்ப பாருங்க, இதுல 8 எழுவாயாக எழுவாயிருந்துச்சுன்னா, இப்ப உதாரணத்துக்கு சமனிக்குங்கால இப்ப 2, 3 தானே நிக்குது, 2, 3 எடுத்துட்டு சமனிக்குங்கால 8 கொண்டு வரணும், சமனிக்குங்கால 8 மட்டும் தான் நிக்கணும், சமனுக்காங்காலதான் இந்த 2 மற்றும் இந்த 3 எல்லாம் சமனுக்காங்காலதான் நிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன செஞ்சாங்க, சொல்லுவாங்க. அப்ப நம்ம அதை எப்படி என்ன ஒரு கணக்குல முறைப்படி எப்படி செய்தேன் சொன்னா, உதாரணத்துக்கு ஃபர்ஸ்டுக்கு நீங்க உங்களுக்கு 8 தானே வேணும் என்ன, 8 வேணும் என்று சொன்னா இதெல்லாம் அங்கால கொண்டு போகணுமா? இப்ப சக 3 வந்து இந்த சய 3 அங்கால போயிட்டு சய 3 மாறும், அப்புறம் இந்த சக 3 இங்கால இருக்காது, அப்படி ஒண்ணும் இல்லை. இப்ப உங்களுக்கு இந்த 8 தானே எழுவாயாக்க நல்லா பாத்துக்கொள்ளுங்க. இப்ப 2 சக 3
சரியா? இப்ப இங்க வந்து இந்த மூணு வந்து என்ன செஞ்சு கொண்டிருக்குது, கூட்டி கொண்ட கழிச்சு கொண்டிருக்குதுன, அதாவது இந்த எட்டோட கழிப்பட்டுக்குது. ஆகவே நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்கே சொல்லிட்டேன், சமணிக்கு இங்கால வந்து சின்னத்தனை. இப்ப இங்கால கழிச்சு கொண்டிருக்க வந்து சமணிக்கு அப்படியே இங்கால வந்து சின்னா என்ன செஞ்சு படும், கூட்டுப்படும். அப்ப சக மூணாக மாறும். விளைஞ்சா விளைஞ்சா இப்ப நான் சின்னது. ஆகவே இப்ப இதை எப்படி வரும் அடுத்த கேள்வி? அடுத்து வந்து கொஞ்சம் நீங்க என்ன தலை பாடத்தின் தலைப்பு என்னன்னு கேட்டு கேட்டு நிக்காங்க. பாடத்தின் தலைப்பு வந்து சூத்திரங்கள். சரியா? பாடத்தின் தலைப்பு சூத்திரங்கள், கிரேட் டென்ல யூனிட் 23rd யூனிட். சரியா? இப்ப இது வந்து சக மூணு சய மூணு வந்தீங்கால இருந்து சக மூணு இங்காலமா இருக்கு. அதுக்கப்புறம் மிச்சம் எத்தனை எட்டு தானே. இப்ப எட்டை நம்ம என்ன செஞ்சோம், எழுவாயிருக்கணும். ஆனா இதை ஒரு முறைப்படியில், அதாவது சமனுக்கு இங்காலதான் இந்த எட்டு ஈக்கணும், மித்தப்படிக்கு இந்த இலக்கங்கள் எல்லாம் இங்காலதான் ஈக்கணும் என்ன, அப்படித்தானே நான் சொன்னேன். அவ நம்ம அந்த முறைப்படியில கொடுக்கணுச்சேன பாருங்க. நான் இப்ப செய்தேன், ஒண்ணும் இல்ல. இப்ப இங்க சக மூண சய மூணாக்கணும், சக மூண சய மூணாக்கணும், சக ரெண்ட சய ரெண்டாக்கணும், நீங்கால கொண்டு வந்துட்டீங்க தேவையில்ல. இது அப்படியே மாத்தி எழுது, அதாவது இந்த எட்டு அப்படியே எங்கால போட்டுட்டு சமன் ரெண்டு சக மூணு சக மூணு விளைஞ்ச நான் சொன்னது. இப்ப அவங்க கேட்டாங்க எட்டு எழுவாயாக்க சொல்லி, அதாவது எட்டின் சார்பில் தர சொல்லி நாம என்ன செஞ்சிட்டோம், எட்டு எழுவாய்க்கு சரியான ஒரு வீடியோல கொடுத்தோம். அதே போல அந்த கணக்குல இருந்தே நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு கேள்வி ஒன்று தரேன். கேள்வி இந்த விட எல்லாம் சரியா தான் போகுது, உரால விளங்குது அப்படின்றாக்கள் மட்டும் கையசத்துங்க பார்ப்போம். நல்லா தான் போகுது விளங்குது அப்படின்றாக்கள். ஓகே ஓகே, விளங்காதாக்கள்னு செய்யலும் எனக்கு டிரெக்ட் மெசேஜ் போடுங்க, எப்படி மாதிரி சொல்லித்தாருண்டு. ஓகே, அதே போல இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம என்ன செய்யணும், இப்ப உங்களுக்கு நான் சொல்ல வந்து இப்ப அதை விட மிகவும் லேசான ஒரு கேள்விதான் என்னன்னு சொன்னா, இந்த ஐக்கிலா இந்த மூணு இந்த மூணு இந்த மூணு ஐக்கிலா இதை வந்து எழுவாயாக்கட்டுமா, என்ன இந்த மூணை வந்து எழுவாயாக்கட்டுமா. இப்ப நான் எழுவாயாக்க வேண்டிய இதை மட்டும் நான் என்ன செய்தேன், கருப்பு கலர்ல என்ன செஞ்சேன் வட்டம் போட்டுக்கொள்வேன். சரியா? இப்ப நான் பிளக் கலர்ல வட்டம் போட்டிக்க இதை மட்டும் என்ன செஞ்சிட்டுமா, எழுவாயாக்கட்டுமா. இது ஃபர்ஸ்ட் கேள்வி. இதை நான் இப்ப இது வந்து ஓ லெவலுக்கு வர ஒரு கேள்வி, லேசான கேள்வி. இதை நம்ம லேசா தீர்த்தெடு கேள்வி. இப்ப பாருங்க, இதை நான் செய்தேன். இப்ப மூணைத்தான் எழுவாயாக்கணும், இந்த மூணு எப்படி எழுவாயாக்கணும்னு சொன்னா பாருங்க, நேரத்தோடு சொல்லி தந்த மெத்தட் அப்படியே தான் வரும். உதாரணத்துக்கு இந்த ஐக்கு எட்டு சய மூணு அப்படியே வரும். இப்ப இங்கால சக மூணு அப்படி ஐக்கும். இப்ப இந்த ரெண்டு வந்து கூட்டுப்படுது என்ன, இந்த ரெண்டு கூட்டுப்படுதுன்னு சொன்னா அங்கால போனா என்ன செய்யும், அப்படியே பெய்து களிபடும் என்ன, அப்படியே பெய்து என்ன செஞ்சு படும், களிபடும் என்ன, அப்படியே பெய்து களிபடும். ஆகவே இதுல எப்படி வரும், மூணை நம்ம எழுவாயாக்கட்டும். ஆகவே மூணு சமன் பாருங்க எட்டு சய மூணு சய ரெண்டு விளைஞ்சா விளைஞ்சன சொன்னது. ஆக இதுல நீங்க அவங்களுக்கு செஞ்சு பார்த்தா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வரும், சரியான ஒரு விட வரும். உங்களுக்கு தெரியும் ஒரே பெருமானங்கள் இன்ச்சின்னு அதை கூட்டி படம் ஆகவே ஐந்து, அது என்ன மறை ஐந்து எட்டு. சரியா? இப்ப வேறுபட்ட பெருமான அதே பெருசுடைய பெருமானம் வந்து களிபடும் என்ன, எட்டுல இருந்து மூணு அஞ்சு போனா மூணு. ஆகவே சமனுக்கு அங்காலையும் மூணு சக மூணு இங்காலையும் சக மூணு விளைஞ்ச நான் சொல்லி தந்தது. அவ இதுலயும் இன்னொரு விஷயம் ஒன்று, நிறைய பேர் வந்து கூட்டல் கழித்தல என்ன செய்த அந்த அடையாளங்கள் மாறி வந்துச்சுன்னு மாத்தி மாத்தி செய்ய, இதுலயும் அந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தர மறந்துட்டேன். அந்த விஷயத்தையும் என்ன செஞ்சு கொள்ளுங்க, பாத்துக்கொள்ளுங்க. இந்த ஹாய் ஹூயின் அனுப்ப ஒரு மெசேஜும் போடவானா, சும்மா என்ன கிளாஸுக்கு வந்தா என்ன ஒரு இதொண்டு ஒரு நேர் ஒரு அழகா ஒரு என்ன செய்யுங்க, ஒரு இதுல போங்க. நிறைய பேர் ஹாயின்னு அனுப்புவாங்க, என்ன செய்வாங்க, நீங்க அந்த கிளாஸுக்கு வரணுச்சுன்னா அல்ல ஒழுங்கா என்ன ஒரு இதோட வாங்க. சரியா? இப்ப நான் அதை பத்தி சொல்லித்தாரேன். இப்ப சக தர சமாஹி சமாஹி நீங்க என்ன செய்யப்படுறாங்க, ரிமூவ் செய்யப்படப்பீங்க என்று சொன்ன நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணும் சமாஹி, ஓகே நம்ம என்ன செய்வோம் எடுத்துட்டு போம். இப்போ வந்து பாருங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க கவலைப்படவானோம், நீங்க என்ன செய்யுங்க அலா படிங்க, எந்த ஒரு டிஸ்டர்பும் நீக்காது உங்களுக்கு. இப்ப பாருங்க இதை நான் என்ன செய்வேன், உங்களுக்கு இதை மட்டும் சொல்லித்தரேன் என்னன்னு சொன்னா, இப்ப சக சக ஓகேயா, நான் அடையாளத்தை வேறொரு கலர்ல போடுவேன். இப்ப இருக்கப்படுது ஓகேயா. இப்ப பாருங்க இதுல வந்து என்ன விஷயம்னு சொன்னா, ஒரு ஒத்த பெருமானங்கள் அதாவது ஒரே மாதிரியான பெருமானங்கள் பெருக்கப்பட்டுச்சு, அதை வந்து பெருக்கப்பட்டுச்சுன்னு அதே பெருமானம் வரும். அத உதாரணத்துக்கு சகதர சகன்னு சொன்னா அதன் பெருமானம் சகையா தங்கிக்கும் என்ன, ஒரே பெருமானங்கள் பெருக்கப்பட்டுச்சுன்னு சக
ஒவ்வாத பெருமானம், வேறுபட்ட பெருமானம், அதாவது சயவும் சயவும் அந்த சகதர சய என்ன ஒவ்வாத பெருமானங்கள் பெருக்கப்பட்டுச்சுன்னுச்சுன்னா சய வரும், விளைஞ்சான சின்னது உங்களுக்கு. அதே போல இங்க வேறு வேறுபட்ட பெருமானங்கள் பெருக்கப்படுது, ஆக இங்க என்ன வரும், சயதான் வரும். இங்க என்ன ஒரே பெருமானங்கள் பெருக்கப்படுது, அப்ப சகதானே வரணும் இல்ல? ஓ, ஒரே பெருமானம் பெருக்கப்பட்டு சய வராது, இது ரெண்டு முறையை தான் இங்கேயா சுற்றி சயவே நான் போடுவேன் இல்ல, ஒரே பெருமானங்களுக்கு பெருக்கப்பட்டா சக விளைஞ்சி தானே. இது வந்து மிகவும் ஒரு பேசிக், இதுவும் தெரியாட்டினா நீங்க அஞ்சாம் கிளாஸுக்கு ஆறாம் கிளாஸுக்கு போக வேண்டிய நிலைமை தான் வரும். விளைஞ்சா இது வந்து மிகவும் லேசான ஒரு கேள்வி. இந்த ஒரு இது இதை நீங்க பிடிச்சிக்கணும். இதுலதான் நிறைய மாணவர்கள் என்ன பிள விடுவது, ஓகே விஜயம் அனுப்பிக்காங்க, திரும்ப ஒரு முறை சொல்லித்தாங்க சார், ஓகே திரும்ப ஒரு முறை சொல்லித்தாரன். இப்ப பாருங்க, ஒரே பெருமானங்கள் ஒரு ஒரு வாக்கியத்துல சொல்லுச்சுன்னா ஒரே பெருமான ஒன்றுபட்ட பெருமானங்கள் பிரிக்கப்பட்டா சக என்ன, ஒரே பெருமானங்கள் பிரிக்கப்பட்டா சக, ஒவ்வாத பெருமானங்கள் பிரிக்கப்பட்டா சய. விளைஞ்சா ஒவ்வாத பெருமானங்கள் பிரிக்கப்பட்டா சய, இதுதான் இதுல என்ன பேசிக், ரைட்டா? இப்ப நான் உங்களுக்கு என்ன கூட்டல் கழித்தது சொல்லித்தரேன், இதே இதுதான் இதன்னடா இது அஞ்சா வகுப்பு கணக்கெல்லாம் சொல்லித்தரேன் யோசிக்க வேணாம். இதெல்லாம் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான், இது தெரியாட்டி வேலையே இல்லை. இது சக ஓகேயா, இதெல்லாம் கூட்டுப்படுது. இது என்ன ஒரே பெருமானங்கள் என்ன ஒரே பெருமானங்கள் கூட்டிப்பட்டு இருந்துச்சுன்னா அது சகதான். அதே போல இப்ப சய மூணு சய ரெண்டு இப்படி வந்துச்சுன்னுச்சுன்னா ஒரே பெருமானங்கள் வந்து கழிச்சு பட்டுச்சோ கூட்டுப்பட்டுச்சோ அதை எனக்கு தெரியா. ஒரே பெருமானங்கள் வந்துச்சுன்னா அதே பெருமானத்தை போட்டுட்டு என்ன செய்யணும், அது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் கூட்டணும். அப்ப மூணும் ரெண்டும் அஞ்சு, அப்ப இதுல விட என்ன செய்ய அஞ்சு, நிறைய பேர் செய்து இதுல இந்த கழிச்சு போட்டு இதுல பெருமானத்தை போடு, அது வந்து வேற கணக்கு. விளைஞ்சா இப்ப என்ன சய மூணு சய ரெண்டுன்னுச்சுன்னா சய ஐந்து தான் வரும். விளைஞ்சா இந்த கணக்கு உங்களுக்கு, இது வந்து ஒரு பேசிக், இது இந்த கிரேட் டென் பேசிக் மேத்ஸ் கிளாஸ் தான் இது. இதுல பேசிக் மட்டும் பேசிக்கும் கொஞ்சம் கணக்கு கொஞ்சம் பிடிக்க இல்லாதாக்களுக்கு இதை கொஞ்சம் பிடிச்சி கொடுக்கறதுக்கு மாதிரி தான் இந்த வகுப்பான செய்தி நடைபெறுவது. விளைஞ்சா அப்ப இதுல என்ன வரும், சயக்குரிய விட தான் நாங்கள வரும். என்ன செஞ்சுப்படும், சய கூட்டிப்பட்டு வரும். அதாவது சய மூணு சய எட்டுன்னு சொன்னா ஒரே பெருமானங்கள் வந்திக்கிறதால ரெண்டும் சய வந்து ரெண்டும் கூட்டிப்படும். அப்ப எத்தனை பையனு விளைஞ்சா சொல்லி தந்தது. அவை இது வந்து மிகவும் லேசான கேள்வி, பார்த்திருந்தாங்க இந்த பார்த்திருந்தாங்க அவங்க விளங்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம், இதுக்கு நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிச்சிட்டோம், இதுவும் என்ன லேசான ஒரு கேள்வி. அதே போல அடுத்தது வந்து ஒவ்வாத பெருமானங்கள் என்ன. இப்ப பாருங்க, சக மூணு சய எட்டு இப்படி வந்துச்சுன்னா, இப்ப ஒரே பெருமானங்கள் பிரிக்க வந்துச்சுன்னுச்சுன்னா எப்படி வரும், அதே பெருமானம் வந்து அதுல நீங்க கூட்டிப்பட்டு வரும். ஆனா இது அப்படி இல்லை, என்னன்னுச்சுன்னா வேறு வேறுபட்ட வேறுபட்ட பெருமானம் வந்துச்சுன்னா இதுல பெரிய உறுப்பு எது பெரிய எண்ணெய் எது எட்டு தானே, அப்ப எட்டினுடைய அடையாளம் தான் இங்க வரும், அதாவது சய வரும். பெரிய இலக்கத்துல அடையாளம் வந்து இந்த பெருசில இந்த சிரிசை கழிச்சு நம்ம போடும், அதாவது எட்டுல இருந்து மூணு பண்ண அஞ்சு. விளைஞ்ச நான் சொல்லி தந்தது சய ஐந்து, இது விளைஞ்சு தானே. அதே போல பாருங்க, இங்க பாருங்க இன்னொன்று சொல்லித்தாரேன். இப்ப பாருங்க, சய சக ரெண்டு சய இல்ல நில்லுங்க, சய ரெண்டு சக மூணு வந்துட்டு சொன்னா இது என்ன செய்யும், ஒரே பெருமானங்கள் இல்லை வேறுபட்ட பெருமானங்கள் அதாவது சொல்லி இது ரெண்டு மண்டு தானே, ரெண்டு மண்டு தான் ரெண்டு முறை அடைய தான் சரி. இப்ப சக பெரிய இலக்கத்துல பெருமானம் இது சக சகைய போட்டுட்டு பெருசில என்ன செய்யணும், சிறுசா கழிக்கணும். அப்ப எத்தனை சக ஒன்று, அதாவது ஒன்று ஒன்று போட்டாலும் அதுக்கு முன்பு சக இருக்கக்கூடிய இருக்கிய மாதிரி தான் இறையுது. விளைஞ்ச இந்த கணக்கு உங்களுக்கு, இது வந்து மிகவும் என்னொரு பேசிக் மெட்ஸ் பேசிக் கிளாஸ் தான் இது. ஏன்னா பிடிச்சி கொள்ளையில தாக்கள் இதுக்கு என்ன செய்யணும், நிறைய வச்சு கொள்ளையிலும் சூத்திரங்களை பொறுத்த அளவுல கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்னு நிறைய எந்த ஒரு கணக்கு செய்தனாலும் சூத்திரங்கள், அதாவது அங்கால போனா பெரியப்படும் இங்கால வந்தா பெருக்குப்படும் விடயம் அனுப்பிக்காங்க, ஓகே கிளியர்னு அனுப்பிக்காங்க, கொஞ்சம் நில்லுங்க, குரூப் லிங்க் ஷேர் பண்ணுங்களை கட்டிக்காங்க, ஓகே ஓகே குரூப் லிங்க் நான் ஷேர் பண்ணேன், ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, குரூப் லிங்க் நான் ஷேர் பண்ணேன்.
ஓகே என்ன சாரி ஓகே இந்த இதில் வந்து எல்லை அதாவது இந்த கேள்வியில் வந்து மிச்சம் ஒன்று சொல்லலையே இந்த இது இந்த இப்படி இந்த கேள்வி ஒன்றை தந்து இதில் வந்து என்ன எழுவாயா கட்டணும் ரைட்டா கேட்க எல்லாம் பேசு எல்லாம் கிளியர் தானே ஒரு முறை கொஞ்சம் கைவசத்தி காட்டுங்க பார்ப்போம் பேசு எல்லாம் நல்லா தான் போகுது கிளியர் தான் விளங்குது தான் ஓகே என்ன விளங்குது எல்லாருக்கும் ஓகே நம்ம எடுத்துட்டு போவோம் இதுல வந்து என்ன என்ன எழுவாயாக்கட்டும் என்ன எழுவாயாக்கன்று சொன்ன எப்படி எழுவாயாக்க சொல்லுவாங்க அதாவது இந்த எண் வந்து சமணிக்கிங்கா அழைக்கணும் என்ன எண் வந்து சமணிக்கிங்கா அழைக்கணும் மித்தே உறுப்பு எல் மற்றும் ஏ அப்புறம் ஒன்று அப்புறம் டி இதெல்லாம் என்ன செய்யுங்க அழைக்கணும் அதாவது எண் மட்டும்தான் சமணிக்கிங்கா அழைக்கும் இப்போ எல் தனிக்குது என்ன சமணிக்கிங்கா அதாவது எண்ணெய் எழுவாயாக்கு விளங்குது இதான் இதுல கேள்வி இந்த பிரக்கட்டில் நான் போட்டிக்கேன் ரைட்டா விளங்குது தானே பிரக்கட்டில் நான் போட்டிக்கேன் அதை வந்து என்ன செய்யணும் எழுவாயாக்கணும் இது மிகவும் லேசான கேள்வி என்ன செய்யணும் ஒரு 5 நிமிஷத்துல நமக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடிய ஒரு கேள்வி தான் இது ரைட்டா இப்போ நம்ம என்ன செய்யும் ஒரு விளக்கத்தோட நம்ம இந்த கேள்வியை பார்த்துட்டு அடுத்ததை ஒரு பயிற்சியை நம்ம செய்வோம் சரியா இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னன்னு சொன்னா இப்போ எல்லை தானே எழுவா இந்த எண்ணெய் தானே எழுவாயாக்கணும் ஆகவே நம்ம என்ன செய்வோம் எல்லை அப்படியே வச்சுட்டு என்ன செய்வோம் எண்ணிக்கலாம் எண்ணோட இந்த ஒன்று கூட்டுப்படு இந்த கழிச்சுப்படுது தானே நமக்கு தேவையான உறுப்போட என்ன சரி ஒன்று கூட்டிட்டோ கழிச்சிட்டோ பெருக்கிட்டோ என்ன சரி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யணும் அப்படியா வைக்கணும் என்ன அப்படியே வச்சுட்டு மித்த உறுப்பிக்கு இந்த டி மற்றும் ஏக்குது அதெல்லாம் என்ன செய்யணும் சமனுக்கு இங்கால கொண்டு வரணும் விளைஞ்சானா சொல்லுது அது மாதிரி நம்ம என்ன செய்யும் இதை செஞ்சுட்டு போவோம் இப்ப பாருங்க நான் சொல்லுவேன் இப்ப வந்து முதலாவது நம்ம என்ன செய்யணும் ஏ என்ன இப்ப ஏ வந்து இதை அழிச்சு கொள்வேன் கொஞ்சம் நிலுங்க இப்ப வந்து ஏ வந்து என்ன செஞ்சுட்டு இந்த இதோட கூட்டி பண்டிக்குது ஏன்னா கூட்டி பண்டிக்குது நம்ம என்ன செய்யணும் இதை வந்து சமனு கங்கால எடுத்துட்டு போனா என்ன செய்யணும் கழிபடும் ஆகவே எல் சய ஏ சமன் என் சய ஒண்டு என்ன என் சய ஒண்டு பிரக்கட் என் சய ஒண்டு பிரக்கட் டி என் சய ஒண்டு பிரக்கட் டி விளைஞ்சி தானே இது இது விளைஞ்சி தானே உங்களுக்கு இப்ப அடுத்ததா வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா டி என்ன இப்ப டி வந்து என்ன செய்யுது இதுல பெருக்கு கொண்டி என்ன இப்ப டி என்ன நமக்கு இந்த ஒன்று எடுக்கலாம் என்ன சொன்னா நமக்கு தேவையான ஒரு பெண் அதோட இது என்ன செய்யும் கழிச்சு கொண்டிருக்குது நம்ம அங்கால போன என்ன செஞ்சுப்படும் கூட்டுப்படும் ஆனா என்ன செய்யணும் இது நம்மளுக்கு தேவையான இலக்கத்தோட செஞ்சுட்டு என்ன சரி ஒரு வேலை செஞ்சுட்டு அதை அப்படியே வச்சுட்டு சும்மாய்க்குது இந்த டி அதை கொண்டு போகணும் அது இந்த டி வந்து பெருக்கப்படுகின்ற சார் எங்கால போன என்ன செஞ்சுப்படும் எல் ஏ இன் கீழ் டி விளைஞ்சா டி வந்து இந்த முழுவதையும் பிரிக்கும் நமக்கு இந்த என்ன சும்மா போடலா இந்த முழுவதையும் பிரிக்கும் விளைஞ்சா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் 4a² என்று சொன்னா இந்த ஏ இந்த இப்படி வந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்ப வந்து இந்த இப்படி வந்துச்சு 4a² இப்படி பிரக்கட் போட்டு இப்படி வந்துச்சுன்னு சொன்னா இந்த வர்க்கம் எதுக்கு சொந்தம் முழுவதனுடைய வர்க்கம் அதாவது இந்த 4க்கும் இந்த வர்க்கம் சொந்தம் இந்த ஏக்கும் இந்த வர்க்கம் சொந்தம் அதாவது நன்னாங்கு 16a² விளைஞ்சா இது இதே இப்படி தந்தீங்கடா இந்த வர்க்கம் உங்களுக்கு தெரியும் அதான் இந்த தகவலே இருக்கு தெரியும் நன்னாங்க 16 என்ன இது வந்து இப்படி வந்துச்சுன்னா 2b² இப்படின்னு சும்மா வந்துச்சுன்னா இந்த வர்க்கம் எதுக்கு சமன் இந்த 2க்கு சமன் இல்லை இந்த 2க்கு என்ன உரியது இல்லை இந்த பிக்கு மட்டும்தான் உரியது விளைஞ்சா செல்லுது அவர் 2b² வர்க்கம் என்று வந்துச்சுன்னு சொன்னா இந்த வர்க்கம் இந்த 2க்கு சமன் ஆகவே இதை தீர்க்கும் பொழுது நம்ம இந்த 2 இந்த 2ஆலே பெருக்கணும் 2 4b² விளைஞ்சா சொல்லி தந்தது விளைஞ்சா இந்த இந்த துண்டு இந்த பேசிக்கல மட்டும்தான் நீங்க செய்யணும் பிடிச்சிக்கணும் மித்தப்படிக்கு பெருசா ஒண்ணுமே என்ன செய்ய தேவையில்லை கஷ்டப்படுத்த தேவையில்லை இப்ப என்ன இங்கால என்ன நிக்குது ஒன்றே ஒண்ணு மட்டும் நிக்குது என்ன நிக்குது என் சய உண்டு என் சய உண்டு நம்ம இப்ப இவ்வளவுக்கு என்ன இப்ப பெரிய ஒரு இது ஒன்று இல்ல இப்ப என்ன செய்யணும் இந்த எண் அந்த ஒன்று வந்து என்ன செஞ்சு கொண்டிருக்குது கூட்டி கொண்டிருக்குது என்ன நல்லா பாருங்க இந்த சி கழிச்சு கொண்டிருக்குது ஆகவே இந்த டி இந்த சமனு கங்கால போக்கள் என்ன செஞ்சு படும் கூட்டி படும் நான் இங்க இந்த இது இங்கே எழுதுதேன் பாருங்க எல் ஏ சமன் எல் சய ஏ சாரி எல் ஏன்னு போட்டா எல் பெருக்கப்படும் என்ன எல் சய ஏ சமன் அதாவது கீழ் டி என டிய போட்டுட்டு சக ஒன்று என்ன சக ஒன்று சமன் என் நம்ம எழுதிட்டோமா இப்படி இப்படி எழுகினத்துக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் இப்ப என்ன தானே நமக்கு வேணும் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஒழுங்கு முறப்படியில் எழுதுச்சுன்னா எண் வந்து சமனுக்கு இங்கால வரணும் நமக்கு தேவையான உறுப்பு இங்கால வரணும்
மித்த உறுப்பெல்லாம் தான் அங்கே வரணும். ஆக நான் இதை அப்படியே எழுதுதேன் அடுத்த நெக்ஸ்ட் பேஜில். என்ன என் சமன் பாருங்க, நல்லா பாருங்க, என் சமன் சமன் ரெண்டு முறை போட்டு என் சமன் நல்லா பாருங்க. எல் சய ஏயின் கீழ் டி, என்ன எல் சய ஏயின் கீழ் டி சக எத்தின ஒன்று, இதை எப்படி பிரக்கட்டை ஃபுல்லாக போட்டாலும் என்ன வரும், இது ஒண்டி ரைட்டா பிரக்கட்டை போட்டுக்கொள்ளும். இப்போ பார்த்தா உங்களுக்கு விளங்கும் இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், என்ன நம்ம என்ன செஞ்சிட்டோம், எழுவாயாக்கிட்டோம். இப்போ இந்த கேள்வியை பார்த்து என்ன செஞ்சிக்கொள்ளையிலும் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை என்ன செஞ்சிக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளையிலும். இதே போலதான் இன்னொண்டிக்கு இது வர்க்கம். இப்போ உதாரணத்துக்கு என் வர்க்கம் வந்துட்டு சொன்னா இங்கால வந்தா வர்க்க மூலமாக வரும், சக அல்லது சய வர்க்க மூலமாக மாறும். இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் நாளைக்கு படிப்போம். இப்ப இதையும் படிச்சு அதை சொல்லி தந்து அதையும் சொல்லி தரக்கால உங்களுக்கு என்ன செய்யும் கஷ்டமா போமா சுட்டி என்ன செய்யணும் நாளைக்கு படிப்போம். இப்ப இந்த விஷயம் விளங்கிச்சு, இந்த இந்த இதுல உள்ள ஐடியாக்கள் நான் புடிச்சு கொண்டேன் அப்படின்றாக்க மட்டும் கையெழுத்துங்க வைப்போம். ஓகே, என்ன நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து என்ன முழுமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. ஓகே ஓகே, கிளியர் சார், கிளியர் சார், ஓகே. அதே போல் எல்லாரும் என்ன ஒரு முழு முயற்சி என்றுடுங்க இந்த கேள்விகளை திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கறதுக்கு. இதே போல் நான் இன்னொரு கேள்வி தரேன், அதையும் நீங்கள் திரும்ப இன்னொரு முறை விளங்கப்படுத்திட்டு நம்ம நம்ம என்ன செய்வோம் இன்னொரு கேள்விகளுக்கு போவோம் சரியா. அதை நான் ஒரு உங்களுக்கு ஒரு வீட்டு பயிற்சியாக தரேன். ஓகேயா, இது வந்து மிகவும் ஒரு பேசிக் லெவல் ஆக்களுக்கு இது வந்து மிகவும் ஒரு பிரயோஜனமான ஒரு வகுப்பு தான். ஆக என்ன செய்யுங்க, இதுல வந்து என்ன செய்யுங்க தொடர்ந்து இந்த வகுப்புக்கு வாரத்துக்கு ஒரு என்ன ஒரு முயற்சி உண்டுடுங்க. நான் உங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு பலனான ஒரு இதாகிக்கும் இது. இப்ப இங்க வந்து நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்த இன்னொரு கேள்வியை பார்ப்போம். இல்லைங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம். திரும்ப ஒரு முறை விளங்கப்படுத்தி சொல்லி திரும்பவும் சொல்லுவாங்க. இது வந்து நான் 2வது முறையும் விளங்கப்படுத்திக்கேன். நீங்க என்ன செய்யுங்க, திரும்ப எனக்கு விளங்கப்படுத்த பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை, அடுத்த மாணவர்களும் அடுத்த ஒரு கேள்விகளுக்கு மூவ் பண்ணணும். அதனால நினைச்சிங்க, நீங்க என்ன செய்யுங்க திரும்ப ஒரு முறை இந்த வீடியோ என்ன செய்யுங்க பாருங்க சரியா. இந்த நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன், நீங்க பார்த்து ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இது வந்து மிகவும் ஒரு லேசியான கேள்வி. கிரேட் 10 இந்த வகுப்புல கிரேட் 10 மாணவர்கள் மட்டும் கைவசத்துங்க பார்ப்போம். ஓகே, கிரேட் 11 மாணவர்கள் கை வச்சுங்க பார்ப்போம். ஓகே, கிரேட் 11 மாணவர்கள், சில மாணவர்கள் என்ன கைய ஒன்றுக்கும் மொஸ்து எல்லாம் அவங்க என்ன அந்த கிளாஸ்லயே இல்லாம வேறொரு என்ன உலகத்துல இக்கியவங்க 32-31 பேர்ல வந்து 12 பேர் வந்து கிரேட் 10 13 பேர் மட்டும் கிரேட் 11 மீந்த மித்த 5-6 என்ன மாணவர்கள் என்ன கிரேட் 1 போல. ஓகே, நம்ம என்ன செய்வோம் அடுத்த கேள்விக்கு மூவ் பண்ணுவோம். இல்ல உங்களுக்கு தெரியும், இப்ப நம்ம பார்த்த ஒரே ஒரு என்ன விஷயம்தான் அடுத்த கேள்வியா நமக்கு வர
போகுது. இதுல உங்களுக்கு தெரியும் அட்சர கணித சமநிலைகள் 24 இல்ல 25 என்ன 24 வந்து கூட்டல் விருத்தி நாம பார்த்தோம், 25 வந்து அட்சர கணித சமநிலைகள் என்னடா இவரு சூத்திரங்கள் இன்னும் தொட்டும் பார்க்கல ரெண்டாவது போய் தரண்டு சூத்திரத்துல வார சில சில விஷயங்கள் வந்து இந்த அட்சர கணித சமநிலைகள்லயும் வர. உதாரணத்துக்கு நான் ஒரு கணக்கு உங்களுக்கு சொல்லேன், அப்ப உங்களுக்கு விளங்கு. இப்ப பாருங்க மூணு உங்களுக்கு தெரியும் மூணு எக்ஸ் என்ன மூணு எக்ஸ் சிறிது 9 என்ன இது எப்படி வாசிங்க, இது வந்து என்ன இப்படி இருக்குது அதே போல இப்படி சமன் நின்றிக்குது இப்படி வந்து சமநிடி இந்த நாலு என்ன அடையாளங்கள் இருக்குது என்ன நாலு இதழிக்கு நான் உங்களுக்கு வட்டம் போட்டு காட்டிக்கிறேன். இது அச்சர கணித சமநிலைக்கு பயன்படுத்தக்கூடிய இதழ் பாருங்க பாருங்க. இதுல வந்து இதை நம்ம எப்படி வாசிக்கணும்னு சொன்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் இதை நம்ம வாசிக்கணும் மூணு எக்ஸ் சிறிது ஊசியா வார பக்கம் வந்து சிறிதுன்னு வரும் மூணு எக்ஸ் சிறிது 9 என்ன மூணு எக்ஸ் சிறிது 9 அடுத்ததை நம்ம பார்க்க போறது வந்து மூணு எக்ஸ் பெரிது என்ன அதாவது மூணு எக்ஸ் பெரியது என இப்படி வரும். இந்த விரிஞ்ச வாய் பக்கம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பக்கம் எந்த பக்கம் பெரியதோ அது வந்து பெரிதுன்னு வாசிக்கணும் நம்ம. இப்ப மூணு எக்ஸ் பெரியது 9 அதே போல மூணு எக்ஸ் பெரிது அல்லது சமன் இந்த இதுக்கு கீழே எப்படி ஒரு கோடன் வந்துச்சுன்னு சொன்னா மூணு எக்ஸ் பெரிது அல்லது சமன் 9 விளைஞ்சா. அடுத்ததா வந்து நம்ம பார்க்க போறது அதே ஒரு விஷயம் தான் எப்படின்னு சொன்னா மூணு எக்ஸ் சிறிது அல்லது சமன் 9 மூணு எக்ஸ் சிறிது அல்லது சமன் 9 இப்ப இதுல வந்து நம்ம எப்படி தீர்க்கு எக்ஸ்ட பெருமானத்தை எப்படி காணும் அப்படின்னு சொன்னா நம்ம நேரத்தோட படிச்ச ஒரு விஷயம் தான் அதே முறையில நம்ம என்ன செய்யணும் தீர்க்கணும். உதாரணத்துக்கு நீங்க இந்த பெரிது சிறிது விட்டு போட்டு இந்த இது இந்த அடையாளம் அதாவது இப்படியோ அல்லது இப்படியோ அல்லது இப்படி அல்லது இப்படி வந்துச்சுன்னு சொன்னா இதெல்லாம் எப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு இப்படி தங்கிக்குமே சமன் நம்ம சமனை எப்படி பாவிப்போமோ அதே மாதிரி தான். ஆனா ஒரே ஒரு விஷயம் இங்கால சய பெருமானம் உள்ளது இங்கால பேத்து பிரிச்சு சொன்னா இந்த குறியீடு இப்படி குறியீடு அப்படி இங்காலயா மாறும். நிறைய பேர் குழம்பும் என்ன தரா இது ஓகே நிறைய பேர் விடயம் அனுப்பிக்காங்க வெரி குட் விளைஞ்ச. இப்ப நான் சொன்னது இப்ப அந்த சயப்பெருமானம் அங்கால பெய்து ஒன்ற பிரிச்சு சென்று சொன்னா என்ன சயப்பெருமானம் ஒண்ட பெய்த்து அங்கால பிரிச்சு சென்று சொன்னா இப்ப இங்கால இப்படி இந்த சய மூணு வந்து இந்த 9 பெய்த்து பிரிச்சு சென்று சொன்னா இந்த இது அப்படி என்ன செய்யும் இப்படி மாறும் விளைஞ்சா விளைஞ்ச. நான் சொன்னது இது மட்டும்தான் இதுல மாற்றம் மத்தபடிக்கு சமனுக்கு நம்ம இப்படி பாய்ப்போமா அதாவது சமன் இங்கால கூட்டு படிச்சுன்னு சொன்னா எங்களை கழிச்சுப்படும் இங்கால பெருக்கு படிச்சுன்னு சொன்னா அங்கால பெய்த்து பிரிப்படும். சமனுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை பயன்படுத்துவோமோ அதே மாதிரி இதுக்கும் பயன்படுத்தப்படும். இங்கால சய பெருமானத்துடைய அங்கால பேத்து பிரிச்சு சென்று சொன்னா என்ன செய்யும் திரும்ப அது வந்து அந்த குறியீடு வந்து இப்படி மாறும் விளைஞ்சா. இதுதான் இதுல ஒரு முக்கியமான இது. இப்ப நான் என்ன செய்ய போறேன் இந்த கணக்கை நான் சொல்லி தரப்பேன் இன்னொரு என்ன ஒரு 6 என்ன 6 கிளாஸ் கட் ஆகும் திரும்பவும் இதே லிங்க்ல ஜாயின் ஆகி கொள்ளுங்க ஓகேயா. இப்ப நம்ம என்ன செய்வோம் அடுத்த கேள்விக்கு இந்த இந்த கேள்வியை நம்ம என்ன செய்வோம் செஞ்சு பார்ப்போம். இப்ப பாருங்க இது மிகவும் லேசான கேள்வி சரியா மிகவும் லேசான கேள்வி. இப்ப சய 3x = 9 சய அல்ல நான் சகைய நான் உங்களுக்கு போட்டேன் நீங்க விளங்கப்படுறதுக்கு சய போட்டேன் ரைட்டா பேசிக்ல இருந்து போம் சய இந்த 3x இந்த சிறிது லைட்டா சிறிது 9 3x = 9 இதை வந்து எக்ஸ் இந்தா என்ன அப்படின்றத என்ன செஞ்சீங்க தந்திருக்காங்க. ஆகவே உங்களுக்கு தெரியும் 3 என்ன செய்யுது இதோட பெருக்கப்படுது என்ன 3 இதோட பெருக்குப்படுதுன்னு சொன்னா என்ன செய்யும் அங்கால பெய்து என்ன செய்யும் பிரிப்படும் சமனுக்கு நம்ம எப்படி பாய்ப்போம் அதப்படியே தான் நம்ம அப்ப எக்ஸ் அப்படியே இங்கால ஐக்கும் ஆகவே சிறிது 9 என்ன செய்யும் பிரிக்கும் 3 விளைஞ்சா. ஆகவே எக்ஸ் சமன் 9 3 பிரிச்சா 3 விளைஞ்சா விளைஞ்சா உங்களுக்கு இதான் விஷயம். இப்ப அதே கேள்வியை நான் என்ன மாத்தி செய்தேன் எப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு இங்க சய 3 நான் போடுவேன் என்ன சய 3 போடுவேன். இப்ப பாருங்க சய 3 நான் போட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரியா. இப்ப பாருங்க சய 3 எக்ஸ் ரைட்டா இப்ப சய 3 எக்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு 5 5 வெயிட் பண்ணுங்க இந்த வாரன்
இப்ப நம்ம எடுப்போம். இப்ப பாருங்க, ஒன்பது இப்ப சயமூணு சரியா? இப்ப சயமூணுன்னுச்சுன்னா என்ன செய்யணும்? எக்ஸ் அப்படியா போட்டுட்டு, எக்ஸ் அப்படியா போட்டுட்டு இப்படி இருக்க குறியீடு, அதாவது இங்கால சய பெருமானத்துறை எது சரி ஒன்னாங்கால பேத்தி பிரிச்சுச்சுன்னு இந்த குறியீடு அப்படியே இப்படி மாறுமே. அப்ப என்ன செய்வோம்? இப்படி மாத்தி போட்டு நம்ம என்ன செய்வோம்? ஒன்பதின் கீழ் சயமூணு, கொஞ்சம் நீங்க அழிச்சு விடுவேன். ஒன்பதின் கீழ் என்ன? சயமூணு, ரைட்டா? கீழ் சயமூணு. இப்ப எப்படி வரும் நமக்கு? எக்ஸ் சமன் எக்ஸ் அல்லது எக்ஸ் பெரிது, இதுல எதை விட சயமூன விட என்ன எக்ஸ் பெரியது, விளைஞ்சா இப்ப சொல்லி தந்தேன். இதுதான் இதுல என்ன பேசிக் துண்டுதான் இதுல ஒரு விஷயம் விளைஞ்சா. இது வந்து மிகவும் லேசான கேள்வி, என்ன வீட்டுல செஞ்சு செஞ்சு பாருங்க. நான் உங்களுக்கு பயிற்சி தரேன், நாங்க என்ன செய்யுங்க எல்லாரும் முயற்சி ஒன்று எடுத்து செஞ்சு செஞ்சு பாருங்க, ரைட்டா? இப்ப பாருங்க, அடுத்த கேள்விக்கு நம்ம போம், ரைட்டா? அடுத்த கேள்விக்கு போம். அடுத்த கேள்வி எப்படின்னு சொன்னா இதே மாதிரி தான். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு செய்தேன். பாருங்க, ரெண்டு எக்ஸ், ரைட்டா? ரெண்டு எக்ஸ் ஆக மூணு பெரிது அல்லது சமன் ஒன்றிலும், ரைட்டா? இப்ப இதை எனக்கு செஞ்சு காட்டுங்க, நான் செட் ஆன் பண்ணிக்கேன், டிரெக்ட் மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு எத்தனை நிமிஷம்? ரெண்டு நிமிஷம் டைம் தரேன். ஒன்பது முப்பத்தி அஞ்சுக்கு நான் கேட்பேன். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, செட்ல போடுங்க, இல்லாட்டி பெயின் செட்ல போடுங்க. செஞ்சிருந்தா கிளாஸ் ரெண்டு நிமிஷத்துல முடியும், அவ்வளவு நீங்க என்ன செட்ல போடுங்க. அதாவது எக்ஸ்ட பெருமானம் என்ன, என்ன எக்ஸ்ட பெருமானம் என்ன, அதை பத்தி தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். அதாவது சுருக்கமா சொல்ல போனா எக்ஸ் செயல்வாய் மாற்றம் செய்ய, நம்ம நேரத்தோட பார்த்த மாதிரி தான் அல்லிமிகவும் லேசான ஒரு கேள்வி. ஓகே, நிறைய மாணவர்கள் வீட்டை செஞ்சிருக்காங்க, மத்த மாணவர்கள் முயற்சி செய்யுங்க. ஓகே, வேற மாணவர்கள் செய்ய முயற்சி செய்யுங்க.